வணக்கம். சிவகாசி நகர்வாழ் அனைத்து சிவகாசி திருத்தங்கள் இந்த மாநகராட்சி தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, அரசியல் ஒரு புதிய களத்தை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்பது உங்கள் எல்லாரோட என்னோட நோக்கம், உங்கள் எல்லாரோட நோக்கமாகவும் இருக்குது. ஆனால் அது அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு தீர்மானமாகவும் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்குறோம். ஊழல் இல்லாத நிர்வாகம், பணம் இல்லாத தேர்தல், இது எல்லாம் நடக்கணும்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அந்த ஆசையை நோக்கி நகர்த்துவதற்கு இந்த மாநகராட்சி தேர்தல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். 2011 முதன் முதலாக தேர்தலை நான் களம் கண்டபோது எந்த ஆபத்து ஒரு பெண் என்பதற்காக என்ன ஆபத்து என்னை சூழ்ந்ததோ, எப்படி பெண் வெறும் பொருளாக மாற்றப்படுகிற ஒரு அரசியல் களம் உருவாகுமோ, அது மீண்டும் இன்று சிவகாசி மாநகராட்சி தேர்தலில் உருவாகியிருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த சிவகாசி முதல் முறையாக மாநகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது முதல் மேயருக்கான தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான நிகழ்வு. அதிலும் இது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மேயர் எலெக்ஷனுக்காக கட்சி விட்டு கட்சி போய், இல்லை நாங்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு சுற்றி வலித்து வேலை பார்த்துட்டு இருந்த, அதிகாரத்தை கைப்பற்ற திட்டமிட்ட அத்தனை முதலாளிமார்களுக்கும் இது பேரிடி. ஐயோ, திருப்பி ஒரு பெண்ணை தேடணுமா, யாரை தேடலாம், மனைவி மருமகள் எல்லாரையும் பிடிச்சி தனக்கான கைப்பாவையாக வெறும் ரப்பர் பொம்மையை விட கேவலமான ஒரு பொம்மையாளாக ஊடகங்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிற ஆண்களின் பேச்சை கேட்டு களமிறங்கி இருக்கிற உங்கள் எல்லாருக்கும், பெண்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அரசியல் இறங்குங்க. வேண்டனே சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களுக்கான, ஆண்களுக்கான அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வெறும் உயிரற்ற ஊடகங்களாக உங்களை மாற்றிக்கொள்வதற்கு மட்டும் அனுமதிக்காதீர்கள், பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இறங்கி, இது என் இடம், நான் மேயராக இருக்கிறேன், உள்ள களத்தில் நிற்கிறேன்னா இந்த அதிகாரத்தை நான் முழுமையாக அரசியலுக்கு பயன்படுத்தின்னு கொண்டு வாங்க. யாரோ சம்பாதிக்கிறதுக்கு, யாரோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, வெறும் 2011 அப்படித்தான் நிறைய பேர் என்னை பொம்மையாக நினைச்சாங்க. அதை எதிர்த்து தான் உள்ள அரசியலை களம் கொண்டேன். இன்றைக்கி வந்து அரசியலுக்குள் திலகபாமா வெறும் யாருக்கும் கைப்பாவையாக மாற்றப்பட முடியாதவள் என்கின்ற ஒரு பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அது ரொம்ப முக்கியம். நாம் வெற்றி பெறுகிறோமோ தோல்வி பெறுகிறோமோ, நமக்கான பிம்பம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். இந்த பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதியில் இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அத்தனை முதலாளிமார்களும் தங்களது மனைவியும் மருமக்கமார்களையும் வெறும் உயிரற்ற பொருள்களாக கருத்தில் கொண்டு அவர்கள் உள்ள களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். இது மீண்டும் மீண்டும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அதிகாரத்தை மட்டும்தான் உருவாக்கி தந்துட்டு போகுது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பண பேரங்களும் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற அடுத்த தலைமுறை, ஒரு அடுத்த தலைமுறை கல்லூரிகளுக்கு போயிட்டு நான் எனக்கான அரசியல் என்னவாயிருக்கும், நான் ஒரு நேர்மையான பாதையில் போக முடியாதா அப்படிங்கிற கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாநகராட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர இருக்கிறது. அத்தனை தொகுதி வார்டுகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்க இருக்கிறார்கள். நானும் பெண் தொகுதியில், பெண்களுக்கான தொகுதியில் பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி எந்த நிலையிலிருந்து உள்வந்தாலும் அவர்களுக்கான அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கு, அவர்கள் எப்படி அந்த அதிகாரத்தோடு வேலை செய்யணுங்கிறத அவர்களோடு உடனிருந்து நகர்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்களை ஒரு நாளும் ரப்பர் ஸ்டாம்பாக பயன்படுத்துவதை திலகபாமா அனுமதிக்கவே மாட்டார். இந்த தேர்தலில் களம் காண்கின்ற அத்தனை பெண்களுக்கும் எனது வேண்டுகோள், நீங்கள் உயிரற்ற ஜடப்பொருளாக மாற்றப்படுகிறீர்கள் என்று எந்த தருணத்திலாவது உணர்ந்தீர்களானால் உடனே அந்த இடத்துலேருந்து வெளியேறிடுங்க. இல்லை, இது எனக்காக தரப்பட்ட வாய்ப்பு, இதில் முழுமையாக நான் இறங்கி நான் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவேன், இது எனக்கான ஆளுமையான இடமாக உருமாறும் என்று நீங்கள் நினச்சா களத்தில் இறங்குங்க. வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரட்டும்.
ரப்பர் ஸ்டாம்புகளாக யாரோ சொல்கின்ற பேச்சுக்கு, யாரோ ஏற்றுகின்ற வார்த்தைகளுக்கு, யாருக்கோ எதுவோ தேவைக்காகவோ உங்களது கையெழுத்துக்களை சிவகாசியின் ஒட்டுமொத்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய மேற்புக்கான போடக்கூடிய கையெழுத்தை விற்பனை பொருளாக மாற்றிவிடாதீர்கள் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சிவகாசியில் மேயர் வேட்பாளராகவும் ஒவ்வொரு வார்டிலும் மக்களுக்கான பணி செய்வதற்கு எனக்கு ஒரே ஒன்று தான், உங்கள்கிட்ட பணம் இருக்கணும்னு இல்லை, ஒரே ஒரு விஷயம், நாங்கள் நீங்கள் சொல்வதை எப்படி மக்கள் பணியை நோக்கி நகற்றுன்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கணும்னு சொல்கிறவங்கள இல்லை, நான் எனக்கு மக்கள் பணி எப்படி செய்யணும்னு தெரியும், அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன், பணம் எனக்கு பிரதானம் இல்லை, பணம் என்னிடம் இல்லை, மனம் இருக்கிறது என்று சொல்கின்ற அத்தனை நபர்களோடும் களம் காண்கின்றோம். மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். பெண்களுக்கான தொகுதியாக முதன்முறையாக மாற்றப்பட்டிருக்கிற மாநகராட்சியை மரியாதைக்குரிய, கண்ணியத்திற்குரிய ஒரு மேயர் உருவாக்குவதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.